வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இன்றைய தலைப்பு, எங்கே நிம்மதி? இன்றைய சிந்தனையில் நிம்மதினா என்ன, அது எங்கே இருக்குது, அதை எப்படி அடைவது, இதை தான் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் நல்லா தெரியும் மன நிம்மதி, மன நிறைவு அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது. ஏன் அது நமக்கு கிடைக்கல அப்படின்னு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம், சரிங்களா? அதற்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விளக்கு கம்பத்தின் கீழே எதையோ தேடிட்டு இருந்தாங்களாம். அந்த வழியாக வந்த ஒரு வழிபோக்கன், ஒரு சின்ன பையன், அந்த பாட்டிக்கு ஏதாவது உதவி பண்ணலாமேனு கிட்டக்க போய் கேட்குறாரு. பாட்டி, என்னமோ தேடிட்டு இருக்கீங்களே, என்ன தேடிட்டு இருக்கீங்க? உடனே அந்த பாட்டி சொன்னாங்களாம், என்னுடைய பவுன்தோடு நான் தொலைச்சிட்டேன், அதை தான் தேடிட்டு இருக்கேன். உடனே ஏதோ உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, பாட்டி நீங்கள் எங்கே தொலைச்சிங்கன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தேடித்தரேன். உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, இங்கேருந்து தூரமாக தெரியுது ஒரு வீடு, அதுதான் என்னோடய வீடு, அங்கே தான் நான் தொலைச்சிட்டேன். உடனே அந்த தம்பி கேட்டாராம், ஏன் பாட்டி, தொலைச்ச இடத்துல தேடினா தானே கிடைக்கும், நீங்கள் ஏன் இந்த விளக்கு கம்பத்தின் கீழே இவ்வளோ தூரத்தில் தேடுறீங்க? அதுக்கு அந்த பாட்டி அருமையான ஒரு பதில் சொன்னாங்களாம், தம்பி, அந்தி சாஞ்சி போச்சு, ஊரே இருட்டாக போச்சு, என்னோட வீட்டில் மின் விளக்கு இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒரே இருட்டு, இருட்டில் தேடினா எந்த பொருளாவது கிடைக்குமா? அதனால தான் இங்கே தூரத்தில் இருக்கிற இந்த மின்கம்பத்தின் கீழே நல்ல வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தில் என்னோட பவுண்டோட தேடுறேன் நாங்களாம். அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேருடைய பதிலிலுமே சரியாக தானே இருக்குது. இப்போது அந்த தம்பி என்ன சொல்கிறாரு, தொலைச்ச இடத்துல தேடணுங்கிறாரு. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, இருட்டில் எந்த பொருளும் கிடைக்காது, ஸோ வெளிச்சத்தில் தான் தேடணுங்கிறாங்க. இதில் தவறு இல்லையே, இந்த ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள் தானே. இப்போது நம்ம மன நிம்மதி எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். இப்போ மன நிம்மதியை நிறைய பேர் தொலைச்சிட்டோம். சரி, ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், தொலைச்சிட்டோன்னு? அப்போ ஆரம்ப காலத்தில் நமக்கு மன நிம்மதி இருந்துச்சா? நிச்சயமாக இருந்துச்சு. எப்போன்னா நம்மளுடைய குழந்தை பருவத்தில். நாம் குழந்தைகளாக இருக்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக, சந்தோஷமாக, குதூகலமாக, மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் இருந்தோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்போல்லாம் பொருட்களை தொலைச்சிடுவோம், நிறைய பொருட்களை தொலைச்சிடுவோம். ஆனாலும் எவ்வளோ பொருட்களை தொலைச்சாலும் நமக்குள்ளே அந்த ஆனந்தமும் மன நிம்மதியும் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வயசாக வயசாக இப்போல்லாம் பாருங்கள், இந்த பொருட்களை பத்திரமாக வச்சுக்கிறோம், ஆனால் மன நிம்மதிங்கிறதையும் அந்த மன நிறைவுங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிக்கிட்டு வரோம். அன்பானவர்களே, இப்போ நாம் எல்லாம் தொலைச்ச அந்த மன நிம்மதியை இந்த சிந்தனையில் இன்றைக்கி நாம் பெற போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இடத்த கண்டுபிடிப்போம், நம்ம எங்கே தொலைச்சோன்னு, சரிங்களா? சரி, இப்போது மன நிம்மதி அப்படிங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? சரி, இந்த மனம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி யோசிப்போம், மனம் எங்கே இருக்குது? மனம் என்பது என்ன? உயிரினுடைய படர்க்கை நிலை, எண்ணங்களுடைய தொகுப்பு. எங்கே இருக்குன்னா, நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் மனிதர்களாகிய நாம் நம்ம மன நிம்மதியை எங்கே தேடுகிறோம்? சாதாரணமாக யாருக்காவது ஒரே டென்ஷன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, சே ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டு ஊட்டி கொடைக்கானல் போகணும், அங்கே தான் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு சாரர். இன்னொரு சாரர், ஆஹா ரொம்ப வேலை, இன்னைக்கு காலையிலேருந்து செம வேலை செஞ்சிட்டேன், ஸோ இன்னைக்கு உடனே கிளம்பி நான் ஒரு சினிமாவுக்கு போய் ஆகணும், அங்கே தான் எனக்கு சந்தோஷமே இருக்குங்கிறாங்க. இப்படி மனிதர்களாகிய நாம் நம்ம மன நிம்மதியை எங்கெங்கே தேடுறோம்? வெளியே தேடுறோம். உள்ள இருக்கிறது என்னமோ நம்ம உடம்புக்குள்ளே, மனசு இருப்பது நம்ம உடம்புக்குள்ளே, ஆனால் நாம் நிம்மதியை தேடுவது நம்ம உடம்புக்கு வெளியே. புறத்தே ஓடிக்கொண்டிருக்கும் மனதை அகத்தே திறப்பணுன்னு வர அருட்தந்தையவர்கள், சரிங்களா? சரி, இப்போது இவங்கெல்லாம் வந்து பிக்னிக் போகிறாங்க, டூர் போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், சந்தோஷம் என்பது வேறு, மன நிம்மதிங்கிறது வேறு. என்ன வித்தியாசம்? சந்தோஷத்துக்கும் மன நிம்மதிக்கும் மன நிறைவுக்கும் என்ன வித்தியாசம்? சந்தோஷம் என்பது
நம்ம புலன்களால் கிடைக்கக்கூடியது. சரிங்களா, புலன்களால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் ஒரு இன்பமும் அதை நம்ம என்ன சொல்கிறோம், சிற்றின்பம்னு சொல்கிறோம். இதுவே நம்ம புலன்களை கடந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை பேரின்பம்ங்கிறோம். அந்த மாதிரி புலன்களை கடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம் தான் மன நிம்மதி என்பது, மன நிறைவு என்பது. இதுதான் பத்தரகிரியார் ஒரு பாடலில் அருமையாக சொல்லியிருப்பார். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ரொம்ப அருமையான அந்த பாடல் மூலம் இந்த புலன்கள் மூலம் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு இன்பத்தையும் அது நிரந்தரம்னு நினைக்காதீங்க, அது மாயை அப்படின்னு தெளிவாக அந்த பாடலில் சொல்லியிருப்பார். அப்போது நாம் துளைத்த இடத்தில் நாம் நிம்மதியை தேடணும்னா நாம் வெளியே புறத்தே ஓடிக்கொண்டிருக்கும் மனதை அகத்தே திருப்பணும். அதற்கு ஒரே வழி அகத்தவம், தியானம். அதை தவிர வேற வழி இல்லை. தியானம் செய்யும்போது தான் நம்மளுடைய மன அலைச்சுழல் குறையுது. மன அலைச்சுழல் குறைய குறைய நமக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கிறது. சரி, இப்போ ரெண்டாவது பார்த்தோம். என்ன பார்த்தோம், வெளிச்சம்னு சொன்னேன். வெளிச்சத்துல தான் நாம தேடணும்னு சொன்னேன். இந்த இடத்துல வெளிச்சம் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஞானம்னு எடுத்துக்கலாம். ஞான நெறி நாட்டம், ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்தல், அற வாழ்க்கை வாழ்தல்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அறம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒழுக்கம், கடமை, ஈகை. சரிங்களா, ஒழுக்கம்னா என்ன, நம்ம அருட்தந்தை அவர்கள் அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, தனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ, உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம், சொல், செயல், இதை தான் ஒழுக்கம்னு சொல்கிறோம். நம்ம வாழக்கூடிய காலத்தில் என்றைக்குமே யாருக்குமே துன்பம் தராமல் வாழ்ந்தால் அதுதான் ஒழுக்கம். சரி, அந்த ஒழுக்கத்தை அவ்வளவு ஈஸியாக கடைபிடிக்க முடியுமானா, கொஞ்சம் சிரமம்தான். அதற்கு ஒரு கதை சொன்னால் புரியும். அதாவது ஒரு பெரிய குரு இருந்தாராம். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-30 சிஷ்யர்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, நம்ம எப்படியாவது நல்ல குரு மாதிரி ஆன்மீகத்தில் நல்லா உயரணும் அப்படின்னுட்டு. அதுக்காக அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், நாம் ஏன் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகக்கூடாது, காசி, அப்புறம் கங்கையில் போய் நீராடுறது, ஹரித்வார், ரிஷிகேஷ், இதை மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் நம்ம பதிவுகள்லாம் தூய்மை செய்து ஆன்மீகத்தில் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரு கிட்ட போய் கேட்டாங்களாம். உடனே அவங்க குரு என்ன பண்ணாரா, யோசிச்சாராம். நம்ம அருட்தந்தை மாதிரி ரொம்ப மென்மையானவர், சரி இவங்க சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, அவங்களே போய் அனுபவிச்சுட்டு வரட்டும், எதையாக இருந்தாலும் உணர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா போயிட்டு வாங்க, ஆனால் ஒரு கண்டிஷன்னாராம். என்ன சொல்லுங்க குருவே, நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னாராம். சரி, அதுக்கு என்ன, பாவக்காய் தானே கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பாவக்காவை எடுத்துக்கிட்டு போனாங்களாம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த இடத்துல அந்த புண்ணியஸ்தலங்களில் அந்த பாவக்காவை வச்சு வச்சு படைச்சாங்களாம், எடுத்துகிட்டு வந்தாங்களாம். கங்கையில் குளிக்கும்போது மறந்துட்டாங்களாம், அப்புறம் விடலையாம். ஐயோ, நம்ம குரு கொடுத்தனுச்சதாச்சே, நம்ம எவ்வளோ மதிக்கிறோம் நம்ம குருவை, நம்ம வந்து ஆன்மீகத்தில் உயர்றதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு இருக்குது இந்த பாவக்காய், அதனால் அவசியம் நாம் என்ன பண்ணணும், இந்த பாவக்காவுக்கும் ஒரு கங்கை ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கங்கையிலையும் கொண்டு போய் பாவக்காயை நல்லா முக்கி எடுத்து அதுக்கும் ஒரு இதெல்லாம் செஞ்சு பட்டு துணியை போட்டு தொடச்சி அதுக்கு தனி ஒரு பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வச்சு பத்திரமா அந்த ஆன்மீக சுற்றுலா முடித்து கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்தது குரு முன்னாடி வச்சுட்டு, குருவே நாங்கள் ரொம்ப சிறப்பான முறையில் நாங்கள் எங்களுடைய சுற்றுலா பயணத்தை முடிச்சிட்டோம், நாங்கள் ரொம்பவே நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் போனதுனால ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்ததாக நாங்கள்லாம் உணர்கிறோம், நீங்கள் சொன்னது போலவே இந்த பாவக்காவையும் கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பத்திரமா, இதை எங்களுடைய காணிக்கையாக உங்ககிட்ட கொடுத்துட்றோன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அவர்களுடைய கணக்கு என்ன அப்படின்னாக்கா, இதில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குது இந்த பாவக்காயில், இதை வைத்து குரு ஏதோ நமக்கு பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. உடனே குரு கூட சொன்னாராம், வெரி குட், இங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, இப்போ இந்த பாவக்காவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மதியானம் உங்களுக்குலாம் விருந்து, இந்த பாவக்காவை எடுத்துகிட்டு போய் கறி பண்ணுங்க. உடனே ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சான் சீடர்களுக்கெல்லாம், என்னது கறி பண்ணணுமா, அதுக்காக இவ்வளோ கோயில்களுக்கு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். ஆமாம், நீங்கள் கறி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். சரி, இதுலேயும் ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும்னுட்டு சீடர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை சமைச்சாங்களாம். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, குருவும் சாப்பிட்றாரு, எல்லாருக்கும் அந்த பாவக்காய் பரிமாறப்பட்டது. கடைசியாக குரு சாப்பிட்டுட்டே கேட்டாராம் ஒவ்வொரு சிஷ்யர்களையும் பார்த்து, இந்த பாவக்காய் எப்படி இருக்குது? குருவே ரொம்ப கசப்புன்னாங்களாம்.
அதை பார்த்து எல்லாருமே, ஒரு சிஷ்யர் சொன்னாரா, அவர் தொடர்ந்து எல்லா சிஷ்யருமே ஆமா ஆமா, பாவக்காவை சாப்பிடவே முடியல, பயங்கர கசப்பு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே குரு கேட்டாராம், இத்தனை ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயுமா அதனுடைய கசப்பு போகல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாராம். அப்பதான் அந்த சிஷ்யர்களுக்கு புரிஞ்சுதான், அதாவது வெறும் ஆன்மீக பயணத்தினாலும் சுற்றுலானாலையும் நம்மளால வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நமக்குள்ள கொண்டாட முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த மாற்றம் என்பது நம்ம அகத்தே வரணுமே தவிர புறத்தே நாம தேடக்கூடாது. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மாற்றம் என்பது வரணும். எப்படி வரணுமோ அவனுக்குள்ளே வரணும். வெளியே இருக்கக்கூடிய, புறத்தே இருக்கக்கூடிய இந்த புண்ணிய ஸ்தலங்களாலேயோ பூஜை புனஸ்காரங்களாலேயோ நிச்சயமாக எந்த மாற்றமும் வராது அப்படிங்கிறத அந்த பாவக்காயின் மூலமாக அந்த குரு அந்த சீடர்களுக்கு உணர்த்தி இருக்கார். இதை இந்த நேரத்தில் நமக்குள்ளேயும் நான் வந்து இதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னன்னா, நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எல்லாமே செய்கிறோமே, கரெக்டாக தானே செய்கிறோம், பயிற்சிகள் செய்கிறோம், ஆனால் நமக்குள்ளே ஏன் வந்து மாற்றம் வரலை அப்படின்னு நாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய மாற்றம்ன்றது வெளிப்புறமாக வரக்கூடாது, நமக்கு உட்புறமாக வரணும். அதற்கு தியானம் மட்டும் பத்தாது, கூடவே நாம் செய்ய வேண்டியது அகத்தாய்வு பயிற்சிகள். மிக அருமையாக நமக்கு அருட்தந்தை அவர்கள் அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த அகத்தாய்வு பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து சேர்த்து செய்யும்பொழுது தான் அந்த உட்புறமாக வரக்கூடிய மாற்றம் வரும். அந்த பாவக்காயில் இருந்த கசப்பு நமக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? நமக்குள்ளே என்ன கசப்பு இருக்குன்னா, கோபம், கவலை, அந்த மாதிரி பேராசை, கடும்பற்று, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கசப்பு. இந்த மனக்கசப்பு, இந்த தேவையில்லாத குணங்கள், அதெல்லாம் போகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நாம் அகத்தாய்வு பயிற்சிகளையும் இந்த அகத்தவத்தின் கூடவே நாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் நம்மளால் வந்து இந்த அற வாழ்க்கை வாழ முடியும். இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது விஞ்ஞானபூர்வமாக இதை வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து நாம் வேதாத்திரியத்தில் செயல் விளைவு தத்துவம்னு சொல்கிறோம். அது என்னன்னாக்கா, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு எதிர்விளைவு உண்டு. அப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ஒழுக்கம் என்பது முக்கியம், எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் தீங்கு தராதபடி நாம் வாழணும், நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அதே போல் நம்ம எப்படிப்பட்ட எண்ணம் சொல் செயல் நம்மக்கிட்டிருந்து வருதோ அதற்கு தகுந்த எதிர்விளைவு உண்டு. இதுதான் செயல் விளைவு தத்துவம். இப்போ நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல்களை மட்டுமே நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு எப்படி இருக்குங்க நம்மளுடைய விளைவு, நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையாக, ஒரு இனிமையான வாழ்க்கையாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக அது அமையும். கரெக்டுங்களா? சரி, நாம் எல்லாருக்குமே பொதுவாகவே ஒரே ஒரு ஆசை தாங்க, சந்தோஷமாக மன அமைதியோடும் மன நிம்மதியோடும் இந்த உலகத்தில் வாழணும். இப்போ இந்த நியூட்டன்ஸ் தேர்டில் இதையே எடுத்துப்போமே, எந்த செயல் செய்தாலும் அதுக்கு தக்க விளைவு உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை தானே நம்ம வந்து கூர்தலரம்னு சொல்கிறோம். அப்போ நாம் நிம்மதியாக வாழணும்னு நாம் நினச்சோம்னா முதல்ல நாம் என்ன செய்யணுங்க, முடிந்தவரை அடுத்தவர்களை நிம்மதியாக வாழ வைக்கணும். அடுத்தவர்களை அப்படின்னாக்கா நம்மை சுற்றி இருப்பவர்களை, நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் நிம்மதியாக வாழ வைத்தால் நாம் நிச்சயமாக மன நிம்மதியோடு வாழ முடியும். இதை தானே வந்து விஞ்ஞானம் சயின்ஸ் நியூட்டன்ஸ் தேர்ட்லான்னு சொல்லுது, இதை தானே வேதாத்திரியம் செயல் விளைவு தத்துவம் கூர்தலரம்னு சொல்லுது, எல்லாருமே இதை தானே சொல்கிறாங்க. அப்போ நாம் எல்லாரும் ஆசைப்படுறது மன நிறைவு, மன நிம்மதி, சந்தோஷம், கரெக்டுங்களா? அப்போ நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அடுத்தவர்களை நிம்மதியாக வாழ விட வேண்டும். ஆனால் நம்மளுடைய ஆட்டிடியூடு இப்போ எப்படி இருக்குது? அதாவது இதுக்கு ஒரு கதை சொன்னால் புரியும். ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தார். ஃப்ரெண்டு வந்தவருக்கு பாயசம் கொடுத்தாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரே சந்தோஷம், என்னப்பா வீட்டில் விசேஷமாக பாயசம்லாம் கொடுக்குறியே. உடனே அந்த ஃப்ரெண்டு சொன்னார், அட ஏன்பா ஒன்றும் இது கிடையாது, நம்ம வீட்டில் விசேஷம் கிடையாது, பக்கத்து வீட்டில் எங்கள் நெய்பருக்கு 1 கோடி ரூபாய் லாட்ரி சீட்டு விழுந்திருக்கு அப்படின்னாரு. உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷம், அட பரவாயில்லையப்பா நீ இவ்வளவு நல்லவனா, எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குப்பா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதை நினச்சி, அடுத்த வீட்டுக்காரன் 1 கோடி ரூபாய் லாட்ரியில் விழுந்திருக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்குன்றதுனால நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டு பாயசம் வச்சு சாப்பிட்ற குடும்பத்தோட நீ எவ்வளவு நல்லவனாக இருப்ப. இரு இரு அவசரப்படாத, இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும், லாட்ரி சீட்டு விழுந்தது நேற்று
1 கோடி ரூபா பரிசு விழுந்தது நேத்து, ஆனா இன்னைக்கு அந்த சீட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னாராம். அதாவது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு. அந்த லாட்ரி சீட்டு தொலைஞ்சு போனதுக்கு தான் அவர் பாயசம் வச்சு கொடுத்துருக்காரு. அப்ப நிறைய பேருடைய எண்ணங்கள், இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு 1 கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும். இப்படி ஒரு மனநிலையில் இருந்தால் எப்படி நமக்கு மன அமைதிங்கிறதும் மன நிம்மதிங்கிறதும் கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இதே செயல் விளைவு தத்துவம் தான், இதே நியூட்டன்ஸ் லா தான். அடுத்தவர்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா முதல்ல பாதிக்கப்பட போறது நிச்சயமாக நாம் தான். அப்ப அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நாம நினைக்க நினைக்க வேற வழியே இல்லை. அடுத்தவர்கள் நிம்மதியாக இருக்கணும், மனநிறைவோடு இருக்கணும்னா வேற வழியே இல்லை. இறை நீதி, லா ஆஃப் நேச்சர், இறை சட்டம், இதுதான். நாம வேற வழி இல்லாம நல்லா தான் இருந்தாகணும் சரிங்களா. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் எப்பவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம வளர்த்துக்கணும். அதுக்கு நம்மால் முடிந்தது, நம்மால் இயன்றது என்ன செய்யலாம்னு யோசித்து நம்மால் இயன்றதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் நிம்மதியா இருக்காங்களா நம்மை சுத்தி இருக்கவங்க அப்படிங்கறத மட்டும் நாம கவனித்தால் போதும், நம் வாழ்க்கை மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. அப்ப மன நிம்மதிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மன நிம்மதியை நாம நடுவுல கொஞ்ச நாட்களில் தான் தொலைச்சிட்டோம், திரும்ப அந்த மன நிம்மதி நமக்கு கிடைக்கணும்னா நிச்சயமா கிடைக்குமானா கிடைக்கும். ஆனா 2 விஷயம் கவனிக்கணும். 1, நாம தொலைத்த இடம் அங்க போய் தேடணும், அதற்கு ஒரே வழி அகத்தவம் மெடிடேஷன். 2, நல்ல வெளிச்சத்தில் தேடணும். வெளிச்சம் என்பது தெளிவு, ஞானம், விஷ்டம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது அற வாழ்க்கை வாழும் போதும் அகத்தாய்வு பயிற்சிகள் செய்யும் போதும் நமக்கு கிடைக்கும். அப்ப அகத்தவம் அகத்தாய்வு இந்த 2 பயிற்சிகள் மூலம் நிச்சயமாக நமக்கு மன நிம்மதி மன அமைதி என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கடைசியா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அதாவது அமெரிக்கால மெக்சிகோன்னு ஒரு சிட்டி இருக்கு, அங்க வந்து பழங்குடியினர் வாழ்ந்து வந்தாங்களாம். அங்கே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ரொம்ப சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய வேலையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபுங்கிறதுனால அவங்க மன அழுத்தத்தை குறைத்து கொள்வதற்காக அப்பப்போ என்ன பண்ணுவாங்களாம், வருடத்திற்கு 1-10 நாள் அந்த பழங்குடியினர் வாழும் ஒரு தீவு அதுக்கு வந்துட்டு போவாங்களாம் டூரிஸ்டாக. அந்த தீவு வந்து ரொம்ப பிரபலமானது, அங்கே எல்லா தரப்பட்ட மக்களும் நிறைய காசு பணம் சம்பாரிச்சுட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் அமைதியாக ஒரு நிம்மதியாக இருப்பதற்காக இந்த தீவுக்கு வருவாங்க, இந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இந்த தீவுக்கு. அதுபோல் ஒரு நாள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வராரு, அவர் போட்டிங் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அந்த தீவில். அப்போ ஒரு பழங்குடி இனத்தை நபர், ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன்தான், ஒரு 20-25 வயது இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து, நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி ஒரு பரிசலில் அவங்கள உட்கார வச்சு பரிசலை ஓட்டிகிட்டு போகிறாரு, அந்த துடுப்பால் தள்ளிட்டு போகிறாரு. அப்போ அந்த பையனுடைய ஒரு ஆர்வத்தையும் அந்த சுறுசுறுப்பையும் பார்த்துட்டு அந்த அமெரிக்கர் கேட்குறாரு, நீ ஏன்பா இன்னும் வந்து பழைய காலத்திலே இருக்கிற, இன்னும் வந்து இந்த பரிசலை வச்சு ஓட்டிகிட்டு இருக்க, நீ ஏன் ஒரு மோட்டர் போட் வாங்கிக்கக்கூடாதுன்னு. உடனே அவர் சொன்னார், எதுக்காக உடனே அந்த தம்பி, எதுக்காக நான் மோட்டர் போட்டு வாங்கணும், நீ மோட்டர் போட்டு வாங்கினா நிறைய பணம் சம்பாதிக்கலாங்கிறார் அவர் அந்த இன்ஜினியர். உடனே அந்த தம்பி கேட்குறான், இந்த பணத்தை சம்பாரித்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு. உடனே அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, நீ மோட்டர் போட் வாங்கி நிறைய பணம் சம்பாரிச்சினா அதுக்கப்புறம் நீ சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம். சரிங்க சாமி, நான் சொந்தமாக வீடு வாங்கிட்டு என்ன பண்ணுறது, சொந்தமாக வீடு வாங்கிட்டு நான் இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள்லாம் பாரு ரொம்ப நாகரீகமாக ரொம்ப அருமையான ஒரு இடத்துல வாழறோம், அங்கே வந்து நீ எந்த வேலை செய்தாலும் உனக்கு சம்பளம் ஜாஸ்தி, அங்கே எல்லாரும் பெரிய பெரிய பங்களாவில் இருக்கிறோம், உங்களை மாதிரி வீடுகள் கிடையாது, எங்களோட வீடெல்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட், எல்லா வசதியும் எல்லா விதமான டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை அங்கே நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம், நீ வந்து பார்த்தா ரொம்ப அசந்து போயிடுவேன், விஞ்ஞானத்தினுடைய உச்ச கட்டத்தில் நாங்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்களா, சரிங்க சாமி சரிங்க சாமி அப்படிங்கிறான். அப்புறம் வந்து வீடு வாங்கிட்டு என்ன சாமி பண்ணுறது, வீடு வாங்கிட்டீங்கன்னா நீ அங்கேயே தங்கிக்கலாம், உனக்கு தனி வீடு, உனக்கு தனி காரு, உனக்கு தனி குடும்பம், நீ தனியாக அழகாக நிம்மதியாக வாழலாம். சரிங்க சாமி, அதுக்கப்புறமேட்டாக்கா லீவுக்கு நான் எங்கே பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த தம்பி கேட்குறாரு.
உடனே அவர் சொல்றாரு, லீவ் விட்டாக்கா இதே மாதிரி இங்க நீ வந்து 10 நாள் உங்க தீவுல வந்து எங்களை மாதிரி நீயும் வந்து சந்தோஷமா இயற்கை சூழலோட, உங்க தீவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இயற்கை சூழலோட ஒத்து இயற்கையோட ஒத்து நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீயும் என்ன பண்ணலாம், நிறைய காசு பணம்லாம் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாட்கள் வந்து இங்க இயற்கை சூழலோட ஒட்டி மன நிம்மதிக்காக ஒரு 10 நாள் வந்து நீ தங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த பையன் ரொம்ப அருமையான ஒரு பதிலை சொல்றான், அதாவது சாமி நீங்கள் வந்து 10 நாள் தான் இங்கே வந்து ஒரு சந்தோஷத்துக்காக வரீங்க, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் சாமி, நான் வாழ்க்கை பூராவே மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் மன சந்தோஷத்தோடும் இங்கே நான் வந்து இருந்துட்டுருக்கேனே, 365 நாளும் இந்த ஒரு சந்தோஷத்தை இயற்கையோடு ஒற்றி வாழ்ந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே, நான் ஏன் வந்து 10 நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தையும் புகழையும் செல்வாக்கையும் துரத்திக்கிட்டு நான் ஓடணும், இதுவே எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தானே சாமி அப்படின்னு சொல்லி அந்த பழங்குடி இன தம்பி பையன் சொல்கிறானா. அன்பானவர்களே, இது போல தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்குது. பணத்தின் பின்னாடியும் பொருளின் பின்னாடியும் புகழின் பின்னாடியும் செல்வாக்கின் பின்னாடியும் நாமலாம் ஓடிட்டு இருக்கோம், ஆனால் எதுக்காக ஓடிட்டு இருக்கோனே தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். எல்லாமே மன நிம்மதிக்காக தான் அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் மன நிம்மதி எதுவுமே இதன் பின்னாடி இல்லைன்றதை இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே அன்பானவர்களே, இனிமையாவது ஒரு நிமிடம் சிந்தித்து வெளிப்புறமாக ஓடிக்கொண்டும் புறத்தே ஓடிக்கொண்டு இருக்கும் உங்கள் மனதை அகத்தே திருப்பி அகத்தவும் அகத்தாயும் செய்து அறிவிலே உயர்ந்து முழுமை பெற அடைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம்.